அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தமிழிலிருந்து இந்த பதவியில் நாம் காண இருப்பது தொல்லியல் குறித்த மாதிரி வினாத்தாழ்பார். இன்றைக்கு இரண்டாவது மாதிரி வினாத்தாழ்பான்னு இந்த தொல்லியல் துறையினுடைய இன்னும் சில சில பிரிவுகள் என்னென்ன, அதன் மூலம் கண்டெடுக்கப்பட்டவை யாவை என்பதை பற்றிய கருத்துக்கள் காண இருக்கின்றோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மற்றும் மண்டல அடிப்படையில் தொல்லியலை எவ்வாறு பிரிக்கின்றனர்? மத்திய தரைக்கடல் தொல்லியல், கீழ்மிகு இலக்கிய கால தொல்லியல் என்று பிரிக்கின்றனர். தொல்லியலில் உள்ள பிரிவுகள் பொதுவாக கிரீக் ரோமாபுரி தொல்லியல், அமெரிக்க தொல்லியல், இந்திய தொல்லியல், ஆப்பிரிக்க தொல்லியல், பழங்கால எகிப்து தொல்லியல். கால பகுப்பு அடிப்படையில், அதாவது பீரியட் ஆர் குரோனாலஜி அடிப்படையில் தொல்லியல் பிரிவுகள் எவ்வாறு வகைப்படுகின்றன? வரலாற்றுக்கு முற்பட்ட தொல்லியல், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக்கு, தொடக்க வரலாற்று கால தொல்லியல், புரோட்டோ ஹிஸ்டாரிக்கு, வரலாறு சார்ந்த தொல்லியல், ஹிஸ்டாரிக்கல் ஆர்க்கியாலஜி. சரிங்களா. பொருள் மற்றும் பிரச்சனை அடிப்படையில் எவ்வாறு அமைகின்றன தொல்லியல் பிரிவுகள்? பொருளாதார தொல்லியல், இனமரபு தொல்லியல், திருக்கோவில் தொல்லியல், புத்தகமின் தொல்லியல், இந்து சமய தொல்லியல். இதற்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், த கண்டென்ட் சொல்லியம்னா பொருள் அடிப்படையில், இந்த பொருள்னாக்கும் பொருளாதார அடிப்படை, இங்கேயும் பொருள் என்று பொருளாம், அதாவது எந்த கண்டக்ட் அடிப்படையில், கருத்து அடிப்படையில் என்றும் நாம் கூறுவர். சரிங்களா. பொருளாதார தொல்லியல் ஆய்வுகளில் அடங்குவன யாவை? முதல்ல பொருளாதார தொல்லியல் என்றால் என்ன? மனித சமுதாயத்தை, குறிப்பாக வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை ஆராய்வதுதான் பொருளாதார தொல்லியல். இதில் அடங்குவன யாவை? பொருள்களின் உற்பத்தி, பகிர்ந்தளிப்பு, பயன்பாடு, வாணிகம், பரிமாற்றம், வேளாண்மை, இயற்கை செல்வங்களின் பராமரிப்பு, மக்கள் தொகை, நீர்ப்பாசனம், கால்நடை வளர்ப்பு, பயிர் செய்த தானியங்கள், அவற்றை சேமித்தல், பொருளாதார வளர்ச்சி ஆகிய இவற்றை அனைத்தையும் ஆராய்வதுதான் பொருளாதார தொல்லியல் ஆய்வு. சரிங்களா. பொருளாதார தொல்லியல் ஆய்வு செய்தவர்கள் ராபின் டேனியல் மற்றும் ஆண்ட்ரூ ஷெரர் ஆகியோர். சரிங்களா. இந்த இரண்டு பேரை நன்றாக நீங்கள் பார்த்துக்கொள்வீர்ப்பா, ஏன்னா கடந்த யூஜிசிலே இந்த வினா வந்திருந்தது. இனமரபு தொல்லியல் ஆய்வுகளில் சிறந்த முன்மாதிரியாக அமைந்த ஆய்வு எஸ்கிமோக்களை பற்றிய லெவின் ஸ்வென்ஃபோர்டு என்பவர் ஆய்வுதான் இனமரபு தொல்லியல் ஆய்வுகளில் சிறந்த முன்மாதிரியாக கூறப்படுகின்றது. நீரடி அகழ் ஆய்வு, அதாவது அண்டர் வாட்டர் ஆர்க்கியாலஜி, நிலத்தை தோண்டி அகழ் ஆய்வு செய்வது போன்று நீருக்கடியிலும் ஆய்வு செய்வதுதான் இவ்வகை ஆய்வு. நீரடி அகழ்வாய்வுக்கு தேவையானவை, இந்த அகழாய்வு பார்த்தீங்கன்னா அதிக செலவு பிடிக்கக்கூடியது. சைடு ஸ்கேன், சோனார், அக்வாலங், எக்கோ சவுண்டர், பயிற்சி மிக்க அயல்நாட்டு மூழ்கினர், அதாவது டைவர்ஸ், அவர்களாகவும் தேவைப்படுபவர்கள். சரிங்களா. நீரடி அகழாய்வில் மீட்கப்பட்ட கப்பல்கள் என்னென்ன? 1545 மூழ்கியது இங்கிலாந்து டியூடர் மரபில், அதாவது அந்த மன்னனுடைய 8 ஹென்றி அவனுடைய போர்க்கப்பல் மூழ்கியது 1545. அதனை மீட்டனர் இந்த அகழாய்வின் மூலமாக. அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா கிபி 6 நூற்றாண்டில் பைசாண்டியன் அரசனுடைய சரக்கு கப்பல் மூழ்கியது, அதனையும் இந்த ஆய்வின் மூலமாக மீட்டனர். சரிங்களா. அடுத்து வேரியல் தொல்லியல் என்பது என்ன, அதாவது வேரியல் ஆர்கியாலஜி அப்படின்னா என்ன? விமானத்தில் அல்லது ஹெலிகாப்டரில் பறந்து கொண்டு வானில் இருந்தபடியே நிலம், காடு, மலை, சமவெளி, பள்ளத்தாக்கு ஆகியவற்றை புகைப்படம் எடுத்து இந்த புகைப்படங்கள் அடிப்படையில் படங்களை தயார் செய்தல், அதன் மூலமாக ஆய்வை தொடங்குதல். சரிங்களா. இதன் இன்னொரு பெயர் ஆகாய ஏற்பட தொல்லியல் ஆய்வு. சரிங்களா. இந்த ஏரியல் தொல்லியல் மூலம் கண்டறியப்பட்ட யாவை? பழங்கால கோட்டைகள், இந்த கோட்டைகள் இருக்குதான், கோட்டைகள், நகரங்கள், அரண்மனைகள், பயணச்சுவர்கள், இவற்றையெல்லாம் அடையாளம் கண்டனர். அப்புறம் அகழாய்வுக்குரிய இடங்களை தெரிவு செய்வது எப்படி அப்படின்னாக்கும் இதன் மூலமாக தான், அதாவது ஹெலிகாப்டர் இந்த மாதிரி இந்த பறந்து வந்து அனுப்புவாங்க, இந்த இடங்களை அகழாய்வு தெரிவு செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பூம்புகார் கடற்கரையில் வானகிரி என்னும் பகுதியில் மூழ்கிய
கப்பல் ஒன்று இந்த மாதிரியான ஆய்வின் மூலம்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? அழிவு முற்பு தொழில்கள், அதாவது சால்வேஜ் ஆர்க்காலஜி என்றால் என்ன? நாட்டில் பெரிய அணைக்கட்டுகள் ஆற்று நீர் பாசன திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது இதன் நீர்ப்போக்கு வழிகளில் உள்ள பழமைமிக்க நினைவு சின்னங்கள், தொல்லியல் சிறப்பிடங்கள் ஆகியவற்றை காப்பாற்றிட்டோம் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா? இப்போ ஒரு பெரிய அணைக்கட்டு கட்டப்படாதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு ஒரு வரைபடம் முதல்ல தயாரிப்பாங்க, இந்த இடத்துல இருந்து இந்த வகை வரைக்கும் இந்த அணைக்கட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுவாங்க. அப்படி திட்டமிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் எல்லாம் என்னென்ன இருக்கு, என்னென்ன ஊர் இருக்கு, அதெல்லாமும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரியான நினைவு சின்னங்கள், தொல்லியல் சிறப்பிடங்கள் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதை என்ன செய்வாங்க, அதை எப்படி அவற்றை மீட்க வேண்டுமோ அதன்படி என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அவற்றை அப்படியே தயாரித்தெடுத்து வேறொரு இடத்தில் கொண்டு போய் அவற்றை நிறுவுவார்கள், அதான் ஆகியவற்றை காப்பாற்றுங்கள்னு அர்த்தம். சரிங்களா? இந்த நினைவு சின்னத்தை இப்போ அங்கிருந்து தயாரித்தெடுத்து வேறொரு தனியான இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ அணைக்கட்டு கட்டினாக்கும் அந்த நினைச்சினமும் வேற ஒரு இடத்த வைக்கப்பட்டதால் பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஆயிடுது. இங்கே அணைக்கட்டுக்கும் எந்த இடையிலும் ஏற்படாது. சரிங்களா? இதான் அழிவுமிப்பு தொல்லியல். சரிங்களா? அடுத்து இந்த அழிவிட்டு தொல்லியல்ல இதற்கான சான்று தர முடியுமா? இரண்டு சான்றுகள் இருக்கின்றனப்பா. ஒன்று, எகிப்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கோ, நைல் நதி தூரத்தில் அஸ்வான் அணை அமைக்கப்பட்ட போது உலக புகழ்மிக்க நூபியன் நினைவு சின்னங்கள் அவை இடமாற்றம் செய்யப்பட்டன. அப்போ அந்த வயிறு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த நினைச்சனங்களை அப்பயே பெயர் சேர்த்து கொண்டு போய் வேறு ஒரு இடத்தில் வைத்தார்கள். அதான் மீட்பு. அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அகழாய்வு, கிருஷ்ணா நதி கரையில் இந்த புகழ்மிக்க நினைச்சனங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவை அங்கே நிறுவப்பட்டன. இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கிறாங்க, அதன் பெயர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஆனா இது நம்ம வந்து வாசலில் உட்காந்து படிக்கிறோம், அவங்களும் வந்து திட்டமிடுறாங்க இதெல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கலாம்னு சொல்லி திட்டமிடுறாங்க. மிக கடினமான செயல்பாடு. ஏன்னா இப்ப நூபிய நினைவு வந்து அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுல இயல்பு தன்மை மாறாமல் அழகு குன்றாமல் எல்லாமே அப்படியே பத்திரமா இருக்கும், எந்த வித கேடாகவும் இல்லாம. ஆனா அதை பெயர்த்து எடுக்கும்போது சில சேதங்கள் ஏற்படலாம், அதனை பெயர்த்தெடுத்து கொண்டு செல்லும் போதும் சேதங்கள் ஏற்படலாம், கொண்டு போய் அவற்றை வேறொரு இடத்தில் நிறுவும் போதும் சேதங்கள் ஏற்படலாம். அப்ப இந்த மாதிரி கொண்டு போவதற்கு நிறைய செலவும் ஆகும், அந்த நினைவு சின்னங்களில் சில 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 இது சேதங்களும் ஏற்படும். சரிங்களா? ஆனா காப்பாற்றியாக வேண்டிய கட்டாயம் இது இல்லைங்களா? ஒரு நாட்டினுடைய அடையாளம் அவைதான். அதனாலும் எலும்பு கனிமக்கருவிகள் மற்றும் பழமையான பொருட்களின் காலத்தை அறிய கையாளப்படும் அறிவியல் முறைகள் யாவை? கார்பன் ரேடியோ, கார்பன் கால கணக்கு முறை, காந்த சக்தி முறை, தெர்மோ லுமினிசன்ஸ் முறை, பொட்டாசியம் ஆர்கான் கால சமைப்பு முறை. அதாவது நம்ம வந்து கீழே அகழாய்வு அகழாய்வு நம்ம படிக்கிறோம், அதை ஏதோ இது பண்ணியே எடுக்கிறாங்க, அவ்வளோ இவ்வளோதான் மேலோட்டமான தகவல் நமக்கு. அந்த பொருள்கள் எப்படி இருக்கு அது பற்றி செய்திகள் காட்டும்போது கூட நம்ம வந்து செய்தியில ஒரு கவனமின்றி பார்ப்பது கிடையாது. அது எவ்வளவு ஒரு கடினமான ஆய்வு முறை தெரியும், அதை எடுத்து அந்த பொருளை வந்து சிந்தாம செதறாம சேதப்படாம எடுத்து காப்பாற்றணும், அந்த பொருளினுடைய கால கணிப்பு அறியணும். அப்ப அதுக்காக சில வகையான இந்த அறிவியல் ஆய்வு முறைகள் எல்லாம் இருக்குது, அதனை கொண்டு வந்து காட்சியகத்தில் வைப்பார்கள். இந்த மாதிரி எல்லாம் இருப்போம், ஒவ்வொரு படிக்கட்டுகளும் இருக்கின்ற அகழ்வாய்வு. அதே போது அடுத்து மேற்பரப்பு அகழாய்வு, ஓர் இடத்து அகழாய்வுக்கு தெரிந்திருக்க முன்பு அந்த இடத்திற்கு சென்று பார்த்து அவ்விடத்தில் அகழாய்வு செய்வதற்கு சாத்தியக்கூறு உள்ளனவா என்பதை ஆய்வு செய்வது ஆகும். அப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப கீழடியில வந்து ஒரு இரண்டு மூன்று பொருட்கள் கிடைக்கின்றன பழம்பொருள், அப்ப என்ன சொல்லுவாங்க, உடனே போயிட்டு அந்த இடம் வந்து அகழாய்வு தேவைதான் பொருட்கள் கிடைக்கணவா, இந்த இடத்துல அகழாய்வு செய்வதற்கு சாத்தியக்கூறு உள்ளனவா, அது என்னமா சாத்தியக்கூறுகள். அப்ப அந்த அகழாய்வு செய்வது அப்படின்னு சொன்னாக்கோ மேலே இருக்கின்ற உயர்மட்டத்து திறன்மிகு வல்லுநர் உட்பட கீழே வந்து அதற்காக செய்கின்ற அந்த வேலை செய்பவர்கள் உட்பட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 25 பேர் இருப்பாங்க. அப்ப அவர்கள் தங்குவதற்கான சாத்தியக்கூறுகள், அதே போல அந்த பொருட்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கோ அப்ப உட்கார்ந்து இல்லை நின்று செய்யணும்னு வச்சாங்க, அப்ப இந்த இடத்துல நின்று எடுக்கிறது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து மண்ணை வந்து தோண்டணும், இல்லை வேற ஒரு கரியை கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து பெயர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற போது அதற்கான அதெல்லாம் இருக்கா?
அதுக்கென்ன சொன்னா செவ்வகம் இருக்குல்ல, மீன் இருக்குல்ல, ஆழமான இடம், இந்த மாதிரி எல்லாம் இடத்தை தெரிவு செய்வார்கள். ஸோ இதுக்கான சாத்தியக்குள் இந்த இடத்துல வைக்க முடியுமா? மனிதன் உட்கார்ந்துருந்து அந்த 20 பேர் உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை சவந்தை சவந்து அதை தோண்டி தோண்டி அதை எடுக்க முடியுமா? அதற்கான கருவிகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இவற்றையெல்லாம் செய்வதுதான் சாத்தியக்கூறுகள் உள்ளனமாக இருந்தது. சரிங்களா? அடுத்து அகழ ஆய்வு செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பதை தெரிந்தெடுக்க உதவும் நவீன ஆய்வு முறைகள் ஏரியல் தொல்லியல், ரிமோட்சென்சிங், செயற்கைக்கோள், அந்த இடத்தை பற்றிய சிறப்பு பற்றிய செய்திகள், பழைய வரைபடங்கள், இலக்கியங்கள் கூறும் செய்திகள், வெளிநாட்டார் குறிப்புகள், அவ்விடத்தில் மக்களிடம் தொன்று வழங்கியது நாட்டுப்புற பாடல்கள், வாய்மொழி கதைகள், மேற்பரப்பில் கிடைக்கும் பழம்பொருள்கள், ஏற்கனவே அகழாய்வு செய்யப்பட்டிருந்தால் அது பற்றிய விவரங்கள், ஆக இத்தனை தகவல்கள் தெரிந்து கொண்டு இந்த உருவத்தின் இந்த ஆய்வுகளின் மூலமாக தெரிந்து கொண்டு அதன் பிற்பாடு என்பதாக அகழாய்வினை செய்ய தொடங்குங்க. சரிங்களாக்கா? ஆக ஒரு அகழாய்வுனா என்ன, அதற்குரிய அந்த தொல்லியல் பொருள்கள், அதற்குரிய பிரிவுகள் என்னென்ன, எதன் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்துகின்றன, இந்த ஆய்வுகள் செய்வதில் சிறந்த வெளிநாட்டார்கள் யாரோ, நம் நாட்டில் என்ன வகை ஆய்வில் என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டன என்பது போன்ற தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் நாம் பார்த்தோம். சரிங்களா? இதனோடு தொடர்புடைய வீடியோகள் மிக்க இணைக்கின்றேன் சார், அவற்றை இணைத்து பதிவீர்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.